ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிய நாளாக மாறப்போகின்றது. உன்னுடைய குடும்பம் செழிக்க நற்செய்தியோடு வந்துள்ளேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் தங்கமே. என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்ட ஒருவர் தன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் உனக்கு பலன் அளிக்காது தங்கமே. என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகின்றது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம். நீ வேண்டியதை எல்லாம் தான் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் அறியும் சக்தி வாய்ந்தவன் நான். ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காமல் இரு, பயப்படாதே. சில வாயிற்கதவை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நானும் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்பொழுது அதை நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு. நீ என்னிடம் வேண்டிவிட்டாய் அல்லவா? தாமதம் ஆனாலும் அது தப்பாமல் கிடைக்கும். என் பிள்ளையாகிய உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எது நன்மை அளிக்குமோ அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து தருவேன். நான் சொல்லும் வாக்கு அனைத்தும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறும். உன்னுடைய துன்ப காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன. உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் உன்னை வந்தடைய வழி செய்ய போகின்றேன். நான் எப்பொழுதும் உன்னுடனவே இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கின்றேன். உன்னுடைய பசிதாகத்தை தணிக்கின்றேன். உனக்கு சக்தியை கொடுக்கின்றேன். உன்னை வழி நடத்துகின்றேன். இந்த வேலைகளை தாய் வெளியில் இருந்து கொண்டு செய்கின்றாள். உள்ளிருப்பவனாகிய நான் அந்த தூண்டுதலை உண்டாக்குகின்றேன். நீ வெளியுலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கின்றேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் தங்கமே? நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் நிச்சயம் உன்னுள் இருப்பதை உன்னால் உணர முடியும். நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன். உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான். அதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு நடந்தது நடத்தி வைப்பது அனைத்தையுமே என்னுடைய முடிவாகத்தான் இருக்கும். நீ கவலை கொள்ளாதே. என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது இந்த அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பு அல்லவா? அதை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். பலரால் அவமானப்பட்டு விட்டாய் அல்லவா? உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க தந்திரத்தையும் மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்த்த போகின்றேன். நீ கலங்காமல் இரு. நிச்சயம் நீயும் உன் குடும்பமும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷ காலம்தான், வசந்த காலம்தான். விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு எப்படி வெளிச்சம் வராமல் இருக்கும்? நம்பிக்கையோடு காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று நம் பந்தம். எனவே என்னுடைய சொந்தமாகிய உங்களை நான் கைவிட மாட்டேன். நம்முடைய பந்தம் எப்பொழுதும் தொடரும். நிச்சயம் நன்றாக வாழ்வீர்கள். ஓம் சாய்ராம்.